ஓகே. ஸோ நம்ம வந்து வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பேக் சைடு பாருங்களேன், இங்கேருந்து உட்காந்துருக்காங்களா? அப்படியே அந்த பக்கமும் இன்னொருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, பட் வந்து அவங்க இன்றைக்கி இல்லை. சரி, நம்ம இவங்ககிட்டே வந்து மாற்றிக்கலாம். வழக்கமான மாத்திரவர் வந்து இன்னொருத்தர் இருப்பார், பட் அவர் வந்து இன்றைக்கி இங்கே இல்லைங்க. கண்ணு லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. ஓகே, போகலாம். நான் ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஓகே, நம்ம வந்து மாற்றலாம். ஆனால் இது எங்கண்ணா இருக்குது? இந்த இது போல் கிழிஞ்ச நோட்டு இதெல்லாம் மாற்றணும். ஒரு பத்து ரூபா நோட் ஒன்று இருக்குண்ணா, அது எவ்வளோ கொடுப்பீங்க? எட்டு ரூபா கொடுப்பீங்களா? இந்த நூறுரூவாக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அப்படிங்களா? சரி, கொடுத்துருங்கண்ணா. நான் வழக்கமாக நான் அந்த பக்கம் ஒருத்தட்ட மாற்றுவேன், நீங்கள் மாற்றுவீங்களா எனக்கு தெரியல. சரி, அதுதான் கேட்டுருவோமே. அப்புறம் தான் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தாரா, அது ரைட்டு, இவர் மாற்றுவார் தான் போல. அப்படிங்களா? அந்த சைக்கிளில் சரிண்ணா. உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் இது போல் பழைய நோட் இருந்துச்சு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இவர்கிட்ட வந்து மாற்றிக்கலாம். கலெக்டரேட் பேக் சைடு தான், எஸ்பிஐ பேங்க் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருப்பார். சரிண்ணா, சரி. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா நீங்களே சொல்லிடுங்கண்ணா, இது எந்த மாதிரி நோட்லாம் மாற்றிக்கலாம்? கிழிஞ்ச நோட்டு, நெருப்பட்ட நோட்டு, இந்த இலி கடிச்ச நோட்டு, இந்த மாதிரி தெரியாத வருது, குழந்தை கிழிக்கிறது, எல்லா நோட்டும் மாற்றப்படுங்க. என்ன ஒரு ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் சொல்லிச்சுக்காரா. ஓகே பாய்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, அங்கே போனா.